இப்போ ஹேண்ட்பேக் தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது லைனிங்கு. இது உள்ளே கொடுக்கறதுக்கு திக்கான கல்யாணத்தில் கொடுக்குற வேஸ்டேஜ் பேக்கு. இப்போது இது வந்து அகலம் வந்து 10 இன்ச் இருக்குது, 10 இன்ச்சு. உயரம் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். அப்போது இதில் 2 பீஸு, இதில் 2 பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ இது இந்த அளவில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். பேக் உள்ள வந்து ஒரு சின்னதாக ஒரு பை மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுத்துருக்கோம். தச்சாச்சு. இது ஒரு பேக் உள்ளுக்குள்ள. இப்போ லைனிங் வச்சுட்டு இதுக்கு மேலே வைக்கிறது. பிசியம் ஒன்றா வச்சு இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம். இதில் ஜிப் ஏற்றிடணும். ஜிப் ஏற்றும் போது இது பெருசாக இருக்கும். இது ஒரு சின்னதாக ஒரு ஃபீட் வச்சுக்கணும். இந்த பக்கத்தில் திருப்பி இதில் ஏற்றலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபிட் வச்சுக்கலாம். தச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கைப்பிடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கைப்பிடி ஒரு 18 இன்ச்சில் எடுத்துருக்கேன். ஒரு 18 இன்ச். இது வந்து 1.5 இன்ச்சு கேப் விட்டு கைப்பிடி ஏற்றிக்கலாம். இப்படி மடிச்சுட்டு இப்படி ஏற்றிக்கலாம். ஒரு ரஃப் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடும் ஒரு ரஃப் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் ஏற்றிக்கணும். போகிறப்போ அடிச்சிருக்கு. இப்போ இதை அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க.
அடிச்சுட்டு இதை வந்து இப்படி எடுத்து இங்கே ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ தான் அகலமாக வரும். அதே மாதிரி இந்த சைடு ஒரு வி ஷேப்பில் வரும், அதை போட்டுக்கணும். போட்டுட்டு இதை கட் பண்ணிக்கணும். இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை திறந்துக்கணும். இப்போ இதை அப்படியே திருப்பிக்கங்க. இப்போ சூப்பரான ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாத துணி வச்சு